ஜாஸ் சேனல் நான் மெஸ்ஸி பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான குழி பணியாரம், இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். செஞ்ச உடனே நம்ம தட்டே காலியாயிடும். நம்ம பாப்பாங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாமா? இந்த இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு வெல்லம், ரெண்டு வாழைப்பழம், தேங்காய் ஒரு மூணு பீஸ், தேங்காய், ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய், பேக்கிங் சோடா அது ஒரு சிட்டிகை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிப்பு பணியாரத்துக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, இந்த வெல்லத்தை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை காசிக்கிட்டு வடிகட்டி வச்சுக்கிடணும். இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடணும். தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணியும் குட்டி குட்டியாக வச்சுக்கலாம், இல்லை கட்டி துருவியும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெள்ளத்தை வந்து இப்படி தண்ணி கொஞ்சம் ஊற்றி காசி வடிகட்டி வச்சாச்சு. வாழைப்பழத்தை வந்து மிக்சியில் போட்டு இப்படி அரைச்சி வச்சுக்கிடலாம். தேங்காய் வந்து இப்படி துருவி வச்சாச்சு. வேணா நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இப்படி துருவி வச்சுக்கலாம். இப்போ கோதுமை போட்டுக்கலாம். அதில் நம்ம காசி வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு வந்து வெல்லம் நாங்கள் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். காசி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் இந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சோம்னா அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சொன்னால் அது ஒரு பிஞ்ச். ஏலக்காய் ஏலக்காய் மூணு ஏலக்காய் வந்து அதுவும் போட்டுருக்கோம். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, எல்லாத்துலேயும் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெயும் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அது போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அதுதான் எல்லாம் திருப்பிட்டாச்சு, எல்லாம் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இனிப்பு பணியாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.